கோள்களின் உண்மையான நிறங்கள் கலர் என்னவென்று பார்க்கலாம் வாங்க. ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் அங்கே ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆஃபர்ஸும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இதோ நான் பார்க்கும் இந்த படம் மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்திருந்தது. இந்த படத்தை பார்த்தவுடன் சின்ன குழந்தை கூட சொல்லும் இது நம் பூமியின் நிலா என்று. ஏன் நாம் கூட பார்த்த உடனே இது நிலாதான் என்று நினைத்திருப்போம், என்னையும் சேர்த்துதான். ஆனால் இது நிலா இல்லை என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். இது நம் பூமியின் நிலாவே இல்லை. இதுதான் சூரிய குடும்பத்தின் முதல் கிரகமான மேற்குறி புதன் கிரகம். அச்சு அசலாக நம் நிலாவை போலதான் இருக்கும், ஆனால் நிலா அல்ல. எவ்வளவு பிரம்மாண்ட டெலஸ்கோப் பூமியில் இருந்தாலும் அதை வைத்து புதன் கிரகத்தை படம் எடுப்பது அவ்வளவு சாதாரணம் இல்லை. ஏனென்றால் புதன் கிரகம் எப்போதும் சூரியனுக்கு மிக அருகிலேயே இருப்பதால் இந்த கிரகத்தின் தெளிவான படம் கிடைக்க வாய்ப்பு குறைவுதான். அப்போ இந்த படம் எப்படி சாத்தியமானது என்றால், மேரினர் 10 மற்றும் மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்டுகள் புதன் கிரகத்திற்கு அருகில் சென்று படம் எடுத்ததால் தான் இந்த தெளிவான படம் கிடைத்தது. சரி, புதன் கிரகத்தின் உண்மையான கலர் என்ன என்று கேட்டால் பதில் இதோ, முழு சாம்பல் நிறம்தான். கிரே கலரில் தான் இருக்கும் புதன் கிரகம். புதன் கிரகத்தின் தரை மேற்பரப்பு அதிகபட்சம் அயன், நிக்கல் அண்டு சிலிக்கேட் ராக் கொண்டுள்ளது. இந்த படத்தில் எப்படி தெரிகிறதோ அப்படித்தான் புதன் கிரகம் இருக்கும். அடுத்து பிளானட் வீனஸ். வெள்ளி கிரகத்தை நாம் எங்கிருந்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்து கலர் மாறுபடும். அதாவது நாம் வெள்ளி கிரகத்தை விண்வெளியில் இருந்து பார்த்தால் அதன் சுற்றுப்பாதை தொலைவிலிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட மஞ்சள் நிறத்தில் தெரியும். இது இப்படித்தான். அதுவே அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தை தாண்டி உள்ளே சென்று அதன் தரைப்பரப்பை பார்த்தால் அப்படியே வித்தியாசமாக புதன் மற்றும் நம் நிலாவின் நிறமான கிரே சாம்பல் நிறத்தில்தான் தெரியும் வெள்ளி கிரகமும். இதோ நாம் பார்க்கும் இந்த படத்தை சோவியத் வெனிரா ப்ரோப் எடுத்திருந்தது. இதில் அதன் உண்மையான தரைப்பரப்பின் நிறம் தெரியும். வெள்ளி கிரகம் அதன் அடர்த்தியான வளிமண்டலத்தில் சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன்களை கொண்டுள்ளது. இதனால்தான் விண்வெளியில் இருந்து பார்த்தால் மஞ்சள் நிறத்தில் தெரிகிறது. இதுவரை நாசாவின் வேகா 1 அண்ட் 2, அதன் பின் 1990 கலிலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மற்றும் 1994 மேகல்லான், அதன் பின் 1990 கசினி யூகன்ஸ் மற்றும் 2006 மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட், பின் மீண்டும் 2006 வீனஸ் எக்ஸ்பிரஸ் என பல ஸ்பேஸ் கிராஃப்டுகள் வெள்ளி கிரகத்தை படம் எடுத்திருந்தன. அடுத்து நம் பூமி தான். சந்தேகமே வேண்டாம், பூமியின் உண்மையான நிறம் ப்ளூ மார்பல், அழகிய நீல நிறம். அதிகபட்சம் கடலால் சூழப்பட்டிருப்பதாலையும் மற்றும் பூமியின் வளிமண்டலத்தாலும் ஒளிச்சிதறல் அடையும் போது மற்ற நிறங்களை விட ப்ளூ கலரைத்தான் அதிகமாக சிதறச் செய்கிறது பூமியில். அதனால்தான் ப்ளூ கலரில் தெரிகிறது பூமி. அடுத்து மார்ஸ். செவ்வாய் கிரகம் முழுக்க முழுக்க ரெட் அண்ட் ப்ரௌன் கலர், சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் தான் தெரியும். அடர்த்தியான இரவு நேரத்தில் செவ்வாய் கிரகத்தை ஊற்று பாருங்கள். அது பார்க்க நட்சத்திரம் போல தெரிந்தாலும் மற்ற நட்சத்திரங்களை விட வித்தியாசமாக ரெட் கலரில் தெரியும் பாருங்கள். இதுவரை செவ்வாய் கிரகத்தின் நிறைய படங்களை பார்த்திருப்போம். அவை முழுக்க ரெட் அண்ட் ப்ரௌன் கலரில் தான் தெரியும் பாருங்கள். இதற்கான காரணம் மார்ஸின் தரைப்பரப்பில் காணப்படும் அயன் ஆக்சைடு மற்றும் லேசான வளிமண்டலம் தான் காரணம் இந்த நிறத்தில் தெரிவதற்கு. அடுத்து பிளானட் ஜூபிட்டர், வியாழன் கிரகம். பல நிறங்களால் ஆனது, ப்ரௌன், ஆரஞ்ச் அண்டு டேன் கலர் மற்றும் ஒயிட் கிளவுட் ஸ்ட்ரைப் அதாவது பேண்டால் ஆனது. இதோ நாம் பார்க்கும் இந்த படத்தை நாசாவின் கசினி யூகன்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசம்பர் 2, 2029 வியாழனுக்கு மிக நெருக்கமாக சென்று எடுத்தது. இதில் தெரிவது போலதான் வியாழன் தெரியும். இந்த படம் எடுக்கும் பொழுது வியாழனுக்கும் மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்டிற்கும் இடைப்பட்ட இடைவெளி 10 மில்லியன் கிலோமீட்டர் தான் இருந்தது. இந்த நிறங்களுக்கான காரணம் ஹைட்ரஜன், ஹீலியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஹைட்ரோகார்பன் ஆகிய கலவைகள் அதிக வேகத்தில் சூன்று கொண்டே இருப்பதால் தான் இப்படி தெரிகிறது. அடுத்து சாட்டர்ன். இது பார்க்க பேர்ல் கோல்டு கலர், வெளிர் தங்க நிறமாக தெரியும் இந்த வாயு கிரகமும். இந்த படத்தையும் கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் 2013 எடுத்திருந்தது. யுரேனஸ் கிரகம் பார்ப்பதற்கு
அக்குவா மெரைன் அல்லது சியான் கலரில் தெரியும். யுரேனஸில் இருக்கும் மாலிகுலர் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், அமோனியா, வாட்டர், ஹைட்ரஜன், சல்ஃபைட், ஹைட்ரோ கார்பன் கலவைகள் இந்த கிரகத்தை இதோ நாம் பார்க்கும் இந்த படத்தில் தெரியும் கலரில் தெரிய வைக்கிறது, அதாவது சியான் கலரில். இந்த படத்தை வாய்ஜர் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் 1986 எடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 81,000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இது உண்மையில் ஒரு கிரகமா என்றே சந்தேகம் வரும் இந்த படத்தை பார்த்தால். அடுத்து நெப்டியூன். இந்த படத்தையும் வாய்ஜர் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் எடுத்திருந்தது. இந்த கிரகம் டார்க் ப்ளூ கலரில் தெரிவதை பார்க்கலாம். இதோ இந்த படத்தில் வியாழனில் தெரியும் கிரேட் ரெட் ஸ்பாட் போல நெப்டியூனில் இருக்கும் கிரேட் டார்க் ஸ்பாட் தெரிவதை பார்க்கலாம். இந்த இடம் பார்க்க டார்க் ப்ளூ கலரில் தெரியும் பாருங்கள். இந்த படத்தை வாய்ஜர் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் 1989 எடுத்திருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.